Hi friends, we are going to make a vegetable biryani. Vegetable biryani is vengayam, carrot, beans, meat maker, thakkali, inji pundu vidu adichu vechirukom, basmati arisi ooru vechirukom, adutha vandu patta, grambu, yelaka, mallithala, pudina. இப்போ நம்ம குக்கர் வச்சாச்சு அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கோம் ஒரு 50 கிராம் எண்ணெய் எடுத்துறோம் இப்போ தாளிப்பு ஜாமா போடலாம் வெங்காயம் போட்டாச்சு நல்ல வெங்காயம் வதங்கனதுக்கு பிறகு நம்ம காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இப்படி வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுக்கோம் இந்த வெங்காயம் நல்ல பிரவுன் கலர்ல வர வரை நல்லா வதக்கிக்கலாம் நல்ல வெங்காயம் பிரவுன் கலர்ல வதங்கிருச்சு பாருங்க இப்போ நம்ம புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் புதினா வந்து நல்லா சுருங்க சுருங்க நல்லா வதக்கணும் இந்த புதினா வந்து நல்ல பச்சை வாசம் போற வரை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிச்சு புதினா பச்சை வாசம் போற வரையும் இப்போ இஞ்சி பூண்டு இருக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் கொஞ்சம் பச்சை வாசம் போற வரையும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு இருக்கு பச்சை வாசம் போயிச்சு இப்போ நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்குற வரையும் நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் இதே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே இப்போ நம்ம இது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் இப்போ நம்ம மீன் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம் காய்கறி எல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மடங்கு அரிசினா ஒரு மடங்கு தண்ணி தான் ஊற்றணும் தண்ணி ஊற்ற போகிறோம் இப்போ நம்ம பிரியாணியை பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு மடங்கு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி நாங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணோம் இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கர் மூடி வச்சுட்டு விசில் வர வரையும் நம்ம இருக்கலாம் முதல்ல தக்காளி வதங்குறதுக்காக தான் உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் அரிசி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நல்லா அரிசி கொதி வந்துருச்சு இப்போ நம்ம பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் லெமன் போட்டால் தான் சாதம் நல்லா பொழு பொழுன்னு இருக்கும் ரெண்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு சிம்மில் தான் நம்ம வைக்க போகிறோம் பாஸ்மதி அரிசி இல்லையா இல்லைன்னா புளியில் வச்சோம்னா குழஞ்சி போயிடும் மூடி வச்சாச்சு இந்த பிரியாணி அந்த அரிசி நல்லா வேகிற வரையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு வாங்க திறந்து பார்க்கலாம் வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இப்போவே நம்ம சாப்பிட்றலான்னு தோணுதா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பொழு பொழுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் கடையில் உள்ள பிரியாணி மாதிரியே